ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டைம் அப் கேமர். ஓகே, இன்றைக்கி வந்து வேற ஒன்று வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோனா ரைஸ் டார் பண்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து புரியாமல் போகும். எந்த லைனில் புரியாமல் போகணும், ஃபைல் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து புரியாமல் போகும். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி வேற லெவலான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அது மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, ரைஸ் டார் பண்டலை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரைஸ் ஸ்டார் பண்டல் போட போகிறோன்னு. அதனால தான் இந்த வீடியோ வந்து அவருக்காண்டி தான் மேக் பண்ணி போட்டது. அடுத்து வந்து இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு செகண்ட் எலெக்ட் பாஸ், அதாவது ஹிப்ஹாப் பண்டல். ஏற்கனவே வந்து அதை அப்லோட் பண்ணிட்டோம், இருந்தாலும் மறுபடியும் வந்து அந்த வீடியோ வந்து போகலான்ட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஹிப்ஹாப் பண்டல் வரும், அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, வந்து இந்த ஃபைலை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இதுக்கு வந்து ஜெட் அச்சுவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வேணும். அப்புறம் வந்து வேலெட்டில் போய் என்னென்ன காஸ்ட்யூம்ஸ் எக்யூப் பண்ணால் என்னென்ன இது வரும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்ததாக தேவைப்படும். இந்த அடுத்தது வந்து இது. ஓகேவா, இது வந்து ஃப்ரீயாக தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க. எல்லாத்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கிட்ட இருந்துச்சுன்னா இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் நம்மளுக்கு வந்து மாஸ்க். ஓகே, இதான் மாஸ்க்காக தேவைப்படும். உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் இருக்கும், இதை வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஹெட்டுக்கு வந்து இது. ஓகேவா, இது வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஓகேவா, இது போடலாம், இல்லாட்டி ஆரஞ்சு கலரில் ஒன்று இருக்கும் பார்த்திங்களா கேப்பு, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இருக்கும். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஸ்டோருக்குள்ளே போயிருக்கோங்க. ஸ்டோருக்குள்ளே போனோன்னே ரெடீம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெடீம் ஆப்ஷனில் போனோன்னே எஃபெக்ட் டோக்கனில் இருக்கும், அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 50 எஃபெக்ட் டோக்கன் கேட்கும், நீங்கள் வந்து கொடுத்து வாங்கிக்கோங்க. ஓகேவா, இதான் இதான் உங்களுக்கு வேணும். அதனால் நீங்கள் மறக்காமல் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது வந்து நம்ம ஷர்ட்டு, அடுத்து வந்து பேண்ட்டுக்கு போயிடலாம். ஓகேவா, நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பேண்ட்டு வந்து இதான். ஓகேவா, ஃபஸ்ட்டு சட்டையை பார்த்துடலாம். இதுவும் இதுவும் வந்து எஃபெக்ட் டோக்கன் வச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் டோக்கன் கொஞ்சம் வந்து செலவாகும், அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த இது இப்போ தான் விட்டுருந்தாங்க, ஏன் ஜஸ்ட்டு ஒரு ஒரு மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ தான் விட்ருக்காங்க, அது வந்து வாங்கிக்கோங்க நீங்கள். ஓகே, நீங்கள் வந்து இதை வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பேண்ட்டுக்கு போயிடலாம். ஓகேவா, இது எஃபெக்ட் டோக்கன் வச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கும், இதையும் மறக்காமல் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, இதான் இது. நீங்கள் எக்யூப் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து காஸ்ட்யூம் வந்து சேஞ்ச் ஆயிரும், ஃபுல்லாக வந்து ரைஸ் ஸ்டார் பண்டலாக வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், அந்த ஷூ வந்து எக்யூப் பண்ணிக்கோங்க, அதை வந்து அப்படியே செருப்பை வந்து கன்வெர்ட் ஆகிக்கும். ஓகேவா, அடுத்து வந்து இதில் வந்து ஸ்கேர் இருக்குது, ஸ்கின் இருக்குது, இங்கு பத்திர ஸ்கேருக்கு வந்து ஸ்கின் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கேருக்கு வந்து எந்த ஸ்கின்னு வைக்கக்கூடாது. ஓகேவா, நார்மலாக வந்து அன்னி எக்யூப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, இது மட்டும் வந்து எக்யூப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்காருக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்கின்னு எக்யூப் பண்ணாதீங்க, நார்மலாகவே விட்ருங்க. ஓகேவா, அடுத்தது வந்து நீங்கள் ட்ரைனிங்குள்ளே போய்க்கோங்க. ஓகேவா, ட்ரைனிங்குள்ளே போய் நான் வச்சு காட்டுறேன். இங்கு பத்திர ஸ்காராக வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேவா, ஸ்கார் ஸ்கின்னை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இது வந்து இந்த இங்கு பத்திரில் விட்டுறப்பே எல்லாருமே வாங்கிட்டாங்க, மேக்ஸிமம் பாதி பேர் வாங்கிட்டாங்க. அந்த காலத்து பிளேயர்ஸ் எல்லோரும் வாங்கிட்டாங்க. ஓகேவா, இப்போ யாருனாலும் இது வாங்க முடியாது, இப்போ எந்த ஈவெண்ட்லேயும் வந்து இது ஒரு விடமாட்டாங்க. ஓகேவா, நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் எப்படி ஃபைல் வந்து ஆட் பண்ணுறோம்னு பார்த்தலாம். கீழே வந்து ஃபைலோட லிங்க் இருக்குது, அந்த லிங்க் டச் பண்ணோடனே டேரெக்டாக டவுன்லோட் பேஜுக்குள்ள போய்க்கும். நீங்கள் வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஜெட் அச்சீவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் தேவை, அந்த ஆப்போட நேம் வந்து நான் கீழே டைப் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா, அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணோடனே ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாதிவாசி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 1v1 இல்லாட்டி கில்டு விஸ் கில்டு போடுற மாதிரி இருந்தால் கீழே வந்து டிஎம்ஜி கேமிங் சொல்லிட்டு ஒரு சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் வந்து கில்டு விஸ் கில்டு மேட்ச் டெய்லி போட்டுட்ருப்பாங்க. உங்கள் நீங்களும் கில்டு விஸ் கில்டு போட்டாலும் சரி, 1v1 போட்டாலும் சரி, கீழே வந்து லிங்க் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த ஃபைலை வந்து எப்படி ஆட் பண்ணுறது பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் வந்து அந்த ஜெட் அச்சுவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் சொன்னல, அந்த ஆப் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா, நான் வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த இதில் வந்து வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு வந்து டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே மேலே வந்து ரைட் ஸ்டார் ஃபுல் பண்டல்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கா, அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து ஒன் டேப் பண்ணுங்கள். ஒன் டேப் பண்ணோன்னே எக்ஸ்ட்ரா டேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அடுத்த ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும், அதை ஒன் டேப் பண்ணுங்கள். ஒன் டேப் பண்ணோன்னே உள்ள ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேவா, அந்த ஃபைலை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணோடனே டிவைஸ் மெமரி, அடுத்து வந்து ஆண்ட்ராய்டு, அடுத்த டேட்டா, அப்புறம் க்ரீன் கலர் ஐக்கனில் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் டு ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு ரிப்ளேஸ் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே கொஞ்ச நேரம் லோட் ஆகும், லோட் ஆனோடனே ஃபைல் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா, அடுத்து வந்து கேம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேம் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட காஸ்ட்யூம், உங்கள்கிட்ட இருக்கிற காஸ்ட்யூம் வந்து எக்யூப் பண்ணி பாருங்கள்.
காஸ்ட்யூம் எல்லாம் வேறு லெவலில் இருந்தால் மட்டும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ போகலான்னு சொல்லிட்டு அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை கைஸ்.